வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக வெடித்த போராட்டம். டேனா கமகேவின் பதவி பறிப்பு பாராளுமன்றத்திற்கு பெரும் சுதந்திரம் கிடைத்துள்ளது. நலின் பண்டார தெரிவிப்பு. சுதந்திர கட்சியின் தீர்மானத்திற்கான நீதிமன்ற தடை நீடிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் அதிகரிப்பு. ஏஎல் ரத்நாயக்க தெரிவிப்பு. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பில் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய புதிய அறிவிப்பு. நாட்டில் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கம், பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம், சபையில் அம்பலமான விடயம். கட்டுநாயக்கவில் கோடிக்கணக்கான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது. சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் இன்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் திங்கட்கிழமை பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 45வது நாளான இன்றும் பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் கடந்த தினங்களை விட குறைந்தளவான மக்களே குறித்த போராட்டத்தில் பங்கேற்று வருவதை காண முடிகின்றது. இவ்விடயம் குறித்து ஏற்பாட்டாளர்களும் பொதுமக்களும் பல்வேறு பிரச்சனைகளை தற்போது எதிர்கொண்டுள்ளதாக போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெற்று வரும் சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிடப்பட்டு பிரதேச செயலக உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது எனவும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என மேலும் மக்கள் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல் போனமை பாராளுமன்றத்திற்கும் சபாநாயகருக்கும் பெரும் சுதந்திரம் கிடைத்ததைப் போன்றது என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டயானா கமகே தொடர்பான இரட்டை குடியுரிமை தொடர்பான வழக்கில் உயர் நீதிமன்றத்தினால் முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர் இன்று முதல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. இதன் மூலம் இந்த பாராளுமன்றத்திற்கு பெரும் சுதந்திரம் கிடைத்துள்ளது என்பதுடன் சபாநாயகருக்கும் பெரும் சுதந்திரம் கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து மகிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகிய வண்ண உள்ளிட்டவர்களை நீக்குவதற்கு எதிரான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை குறித்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை முன்வைக்குமாறு பிரதிவாதி தரப்பான மைத்ரிபால சிறிசேன தரப்பினருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய போதும் அவர்கள் ஒருவார கால அவகாசம் கோரியுள்ளனர். அதனையடுத்து வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெருமுனவின் வேலை திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதாகவும், எனவே பொதுஜன பெருமுனவிற்கு ஆதரவளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெருமுனவின் தலைவருமான மகிந்த ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி தற்போது மக்கள் மத்தியில் முன்னணியில் காணப்படுகின்றமை தொடர்பில் வினவிய போது அதனை பார்த்து சிரிக்கத்தான் முடியும் என பதிலளித்துள்ளார். அதேவேளை தற்போது பொதுஜன பெருமுனவை விட சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பன குறைந்த மட்டத்தில் இருப்பதாகவும் மகிந்த ராஜபக்ஷ இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பொதுஜன பெருமுனவின் வேலை திட்டம் மிகவும் வெற்றிகரமான முறையில் முன்னெடுத்து செல்வதாகவும் இதன் மூலம் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்க முடியும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பண தொகையை மிக பாரிய அளவில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பணத்தை அதிகரிப்பது குறித்த யோசனைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
பொது மற்றும் சிவில் அமைப்புகளிடம் இருந்து இதுகுறித்த யோசனைகள் கோரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கட்டுப்பண தொகையை அதிகரிக்க வேண்டுமென தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம், சட்டம் அதிபர் திணைக்களம், ஏனைய பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினரின் யோசனைகளின் அடிப்படையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் ஆணைக்குழு தனித்து இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியல் கட்சியொன்றின் வேட்பாளரது கட்டுப்பண தொகையை 2.4 மில்லியன் ரூபாவாகவும், சுயாதீன கட்சி வேட்பாளரின் கட்டுப்பண தொகையை 3.1 மில்லியன் ரூபாவாகவும் அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துவிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சியொன்றின் வேட்பாளர் தற்போது 50,000 ரூபாவினையும், சுயாதீன குழுவொன்றின் வேட்பாளர் 75,000 ரூபாவினையும் கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு வகுப்பை சேர்ந்த சமூகத்தினர் அரசியலில் ஈடுபடுவதனை வரையறுக்கும் நோக்கில் இவ்வாறு கட்டுப்பண தொகை அதிகரிக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டாளர்களை நீக்குவது தொடர்பிலான விசேட அறிக்கையை வாகன இறக்குமதியாளர்கள் தமக்கு விரைவில் வழங்க உள்ளதாகவும், இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பிலான விரிவான தகவல்கள் அதில் உள்ளடக்கப்படும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலபட்டிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் அமைச்சருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இறக்குமதி துறை நிபுணர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை வாகன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொது போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், தனியார் வாகனங்கள் போன்றவற்றை பாகங்களாக இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவது மிகவும் நடைமுறைக்குரியது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வரி செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதி கொண்டு குஷ்போதை பொருளை இலங்கைக்கு கொண்டு வர முயற்சித்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாய்லாந்தின் பெங்காக் நகரில் இருந்து இலங்கை வந்துள்ள நிலையில் அவரது பயண பையில் சூட்சிமமாக பொதி செய்யப்பட்டிருந்து 5 கிலோ 278 கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபர் கோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என்பதுடன் மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். வடமத்திய, மத்திய, சப்ரகமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதிக சம்பளம் தருவதாக கூறி நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டு திருமணமான இளம்பெண்ணை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் கோடீஸ்வர வர்த்தகர் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொள்ளுப்பட்டி போலீசார் நேற்று கோட்டை நீதவான் கோசல சேனாதீரவிடம் இதனை அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு தேவையான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வர்த்தகர் வாட்ஸ்அப் மூலம் முறைப்பாடு செய்தவரை அடையாளம் கண்டுகொண்டதாகவும், நேர்முக பரீட்சைக்கு வருமாறு அறிவித்ததன் பிரகாரம் திருமணமான இளம் பெண் தனது கணவருடன் கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீடொன்றுக்கு சென்றுள்ளது ாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்திருந்தனர். இதன்போது இளம்பெண்ணின் கணவரை கீழே தடுத்து வைத்துவிட்டு மேல்மாடி அறைக்கு அழைத்துச் சென்று மேற்படி குற்றத்தை செய்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏறக்குறைய 2,000 குழந்தைகள் பீட்டா தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தலசீமியா நோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் E.M. ரஞ்சனி எத்திரி சூரிய தெரிவித்துள்ளார். குறித்த நோய் நிலைமையை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் தலசீமியா நோய் கொண்ட குழந்தைகள் பிறப்பதை தடுக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். சர்வதேச தலசீமியா தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பு சுகாதார மேம்பாட்டு அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பேருவெளி மாநகர சபைக்கு உட்பட்டு பகுதியில் உருவாகியுள்ள குப்பை மேட்டினால் மேத்தோட்டையில் நடந்ததை போன்று மக்கள் உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என இம்தியாஸ் பாக்கீர் மார்க்கார் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பேருவளை மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் கழிவுகளை அகற்றும் முறையினால் பாரிய குப்பை மேடு உருவாகியுள்ளது. இந்த குப்பை மேட்டினால் மீத்தொட்டியில் நடந்ததை போன்று உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும். பேருவளை கடத்துறை பிரதேச செயலக பிரிவுகளின் சுகாதாரத்துறையின் பொறுப்பு மாகாண சபைக்கு இல்லை, நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கே உள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வாழும் பிரதேசங்களிலேயே இந்த கழிவுகள் கொட்டப்படுகின்றன. பேருவளை குப்பை மேட்டை அகற்றி கழிவுகளை அகற்றுவதற்கு நிலையான தீர்வை வழங்க சுகாதார சுற்றாடல் உள்ளூராட்சி அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் அழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் தனியார் நிறுவனம் ஒன்றில் சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தருடன் தகாதுறவு ஒன்றை ஏற்படுத்தி அவரது வீட்டில் உள்ள பொருட்களை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை பின்வத்தை பிரதேசத்தில் வசிக்கும் 41 வயதுடைய திருமணமான குறித்த நிர்வாக உத்தியோகத்தர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் பின்வத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இந்த நபரின் வீட்டிலிருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் பரிமதியான பொருட்களை திருடியுள்ளார். ஹம்மந்துட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண் ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் மற்றும் ஒரு இளைஞருடன் இணைந்து நிர்வாக அதிகாரியின் வீட்டிற்கு ஜன்னல் வழியாக நுழைந்து பொருட்கள் திருடியுள்ளார். சம்பவம் தொடர்பில் பின்வந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.